அனைவருக்கும் வணக்கம். TNSED ஸ்கூல்ஸ் ஆப்பில் ஸ்போர்ட்ஸ் டெலிவரி ட்ராக்கிங் அப்படிங்கிற ஒரு மாடியில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாடியூலில் பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக உங்களது பள்ளிக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டத்தை பற்றியும் அதில் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸை பற்றியும் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை அப்டேட் பண்ணுறதுக்கு TNSED ஸ்கூல்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா அதில் லாஸ்ட்டாக ஸ்போர்ட்ஸ் டெலிவரி ட்ராக்கிங் அப்படிங்கிற ஒரு மாடியூல் இருக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ் டெலிவரி ட்ராக்கிங் அப்படிங்கிற அந்த மாடியூலில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். அதில் ஐட்டம் நேம் அப்படிங்கிறதுல நிறையா ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் ரிசீவ்னு. அந்த ஐட்டம் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பட்டனை வந்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் ரிசீவ்டு குவான்டிட்டி கேட்கும், அதில் எத்தனை குவான்டிட்டி ரிசீவ் பண்ணிக்கலாம் அந்த டீட்டெயில் அந்த இடத்துல போடுங்க. அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் ரிசீவ்ட், அதில் வந்து டிஃபெக்டிவ்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது ஷார்ட்புட் ரப்பர் அப்படிங்கிறத உங்களுக்கு ரிசீவ் பண்ணிங்கன்னா அந்த ரிசீவ் கொடுங்க. இந்த ரிசீவ்டு குவான்டிட்டிலே அவங்க வந்து அசைன் பண்ணியிருக்காங்க, உங்கள் ஸ்கூலுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்களோ அதை அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நம்பரும் அது கம்மியாக வந்தால் நீங்கள் போட முடியும். இப்போ ஷார்ட்புட் 5 போட்டிங்கன்னா அது எடுத்துக்காது, எரர் காட்டும். த அசைன் குவான்டிஸ் 1, ப்ளீஸ் என்டர் ஏ வேல்யூ 1 காட்டுது. ஸோ உங்களுக்கு அசைன் பண்ண குவான்டிட்டி அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்குள்ளே தான் நீங்கள் வந்து நம்பர் என்டர் பண்ண முடியும். 1 ரிசீவ் பண்ணியிருந்தீங்கன்னா 1 போடுங்க. அந்த 1 வந்து நல்லா இருந்தது அப்படின்னா டிஃபெக்டிவில் 0 போடுங்க. இதே போல் நீங்கள் ரிசீவ் பண்ண அந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த ஸ்டாக் ரிசீவ்டு அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கீங்க, அதில் எத்தனை டிஃபெக்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிட்டு கீழே வந்து சப்மிட் கொடுத்துருங்க. அதிலே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ் சப்மிட் த டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் டு யுவர் ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்ட் நோடல் சென்டர்ஸ்னு. ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஐட்டம் அந்த டிஃபெக்டிவாக வந்திருக்கோ ரிசீவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அந்த நோடல் சென்டரில் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் ரிசீவ்டு இந்த டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. Thank you.